நரேந்திர மோடி பிரதம மந்திரி வந்து முதல்ல தமிழ்நாட்டில் ஃபோன் பண்ணார்னா எனக்கு தான் பண்ணுவாரு, என்னுடைய குடும்ப நண்பர். எனக்கு அப்புறம் தான் வந்து எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணுவார், எதிர்கட்சி தலைவர் தான் பேசுவார் அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்கு. அதனால இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த முடிஞ்சு ரிசல்ட் கூட வரதாகல, அதுக்குள்ளே இவங்க வந்து கேபினெட்டில் மத்திய அரசோட பிஜேபி அரசாங்கத்தில் திமுக கேபினெட்டில் உறுதியாக இணைஞ்சிருவாங்க. அதனால நம்பி இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் ஓட்டு போடுறோம் வேண்டான்னு அவங்க மலர்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்ளிடுறேன். முதல் யாராக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத இந்த எடப்பாடி துரோகியை வீழ்த்துவதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். சார் ஃபஸ்ட்டு அப்படி தான் சார் நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அண்ணா திமுக வீழ்த்துவோம் எங்கள் வாயால் எப்படி சார் சொல்ல முடியும், அது எங்கள் அம்மாவோட கட்சி அதனால சொல்ல முடியல. நாங்கள் அண்ணா திமுக வீழ்த்துவோம் சொல்ல கிமு கிபி மாதிரி இது எடப்பாடி அரசை வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் கட்ட வேலை. புரட்சி தலைவர் இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு சின்னம்மா வந்து தோழி கிடையாது, தாயாக இருந்து பார்த்தவங்க, தாயாகவும் சேயாகவும் இருந்து அந்த அம்மா கோசம் சின்ன புரட்சி தலைவர் அம்மா கோசம் நாலாண்டு காலம் வாயை திறக்காமல் மௌன விரதம் இருந்து சிறைச்ச அனுபவித்து வந்தாங்க. அப்படி அம்மாவோட காரில் இருந்த கொடி அகற்ற துரோகியை எப்படி மக்கள் மன்னிப்பாங்க? சரி, அக்காவோட சிலை இது அக்காவோட சமாதிக்கு போக விடல, சமாதியை சிலை வச்சுருக்காங்க. யார் திமுக காரனை வைக்கல, அதிமுக சேர்ந்தால் எடப்பாடி அரசு இந்த ஓபிஎஸ் அரசும் சிறை வச்சுருக்காங்க, கூட்டி வச்சுருக்காங்க. தரந்த எவ்வளோ அவசர அவசரமும் திறக்கணும், அப்புறம் எதுக்கு கூட்டி வைக்கணும்? திமுக காரன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். அதிமுக காரன் அம்மாவை அம்மா பயம் இல்லை, அந்த அம்மாவோட இவங்க சிறை வச்சாலும் இசை தெய்வம் புரட்சி தலைவோட அம்மாவோட ஆத்மா சின்னம்மா உருவில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சின்ன ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அமமுக ஒரு உறுப்பினர்களை பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிடிவி சார் யாரை கையை காட்டுறாரோ அவங்க தான் அடுத்த முதல்வராக வர முடியும். அது வந்து மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்குள்ளே இஸ்லாமியர்கள் ஓட்டு ஃபுல்லாக டிடிவி சாருக்கு தான் இருக்குது. திமுக மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய நண்பன் சொல்லி ஏமாற்ற முடியாது. ரொம்ப நாளாக இல்லை சார், பல வருஷமாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது யாரோட ஆட்சி இருந்தது? மத்தியில் திமுகவோட கூட்டணி அரசு தானே இருந்தது. இதையா மறந்துடுவாங்க மக்கள் இஸ்லாமிய மக்கள், அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்களா? இவங்க கலைஞர் வந்து எங்களுக்கு இஸ்லாமியரோட ஒட்டா உறவா இல்லைன்னு சொன்னார், அதுக்கு அவர் மகன் பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? அவங்க ஓட்டு கோசம் இஸ்லாமியர்கள் மக்கள் இருக்கிறதா நடிப்பாங்க, ஆனால் அவங்க வந்து இஸ்லாமியர் மக்கள் இருக்க மாட்டாங்க. டிடிவி சார் பாஜக வேட்பாளர் குஷ்பு வந்து வந்து தாய்மார்களை எனக்கு தான் வாக்களிப்பாங்க ஆயுர்வேதத்தில். நடிகை என்பதனால யார் வேணாலும் நான் கூட டிவியில் அந்த அம்மா பார்த்துருக்கேன். ரோட்டுக்கு வந்தால் அவர் நடிகர் வந்தால் பார்க்க தான் செய்வாங்க. நடிகர் நடிகர்னா மக்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்க தான் செய்யும், அந்த கிரேஸ்லாம் வந்து ஓட்டாக மாறுமா? அப்படி பார்த்தா போன இடங்களில் கமலஹாசன் ஜெயிச்சிருக்கோங்க, எம்பி தேர்தல் ஏன் ஜெயிக்கல? ஓஎஸ்சி அவர்களுடைய வருகை வந்து தமிழகத்தில் இஸ்லாமிய வாக்குகளை கவரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் ஓஎஸ்சி மட்டும் இல்லை சார், எஸ்டிபிஐ வாக்கு ஓஎஸ்சி வாக்கு இந்தியா ஃபுல்லாக பீகார்லலாம் இன்றைக்கி அரசு வந்து இஸ்லாமியர் வாக்கு வந்து யாருக்கு போட்டாங்க? ஓஎஸ்சி தான் போடும், அதுதான் அத்தாரிட்டியாக. இதில் இஸ்லாமியர்களோட ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா அவர் பாஜகவோட பிடிஎம்மாக செயல்பட்டு இஸ்லாமியர்களோட பிரிக்கிறாரு. கிடையாது சார், பிஜேபி அன்னைக்கு வந்து அவர் நம்முடைய ராயப்பட்ட மைதானத்தில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. திமுக வந்து பிஜேபியோட பிடிம்னு சொன்னது அவர் தான் சொன்னார், திமுக தான் வந்து பிஜேபியோட பிடிம்னு சொன்னாரே தவிர அவர் ஒரு காலமும் பிஜேபி ரத்தத்திலே கிடையாது, அது இஸ்லாமிய ரத்தத்திலேயே பிஜேபி வந்து ஏற்றுப்பாங்களா?
அது எப்படி அது மாதிரி சொல்றாங்க இவங்க ஓட்டு கோசம் ஏதோ ஒண்ணால சொல்லலாமா இல்ல உலமாக்களுடைய மாநாடு ஒன்னு கூடி ஓவிசி அவர்களுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு கல்கத்தால ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கா செய்தியாளர் மன்றத்துல தெரிவிச்சாங்க யார் மன்றத்துல யார் வேணாலும் சொல்லலாம் சார் ஒரு மசூதியில இப்ப கூட சொன்னாங்க திமுக ஓட்டு போடுறதுன்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம் அதெல்லாம் எல்லாரும் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை உலா மக்கள் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம் வச்சுங்களா உலா மக்கள் வந்து அப்படி பார்த்தா ஓஎஸ்எஸ் தான் இன்னைக்கு வந்து பாரிஸ்டர் ஓஎஸ்எஸ் அசிசிந்த சார் தான் வந்து இன்னைக்கு அவர்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவா ஒரு எம்பியா நாடாளுமன்ற உறுப்பினராக பாரிஸ்டராக இருக்கிறாரு அப்படி அவர் சொல்றது தானே ஏற்றுப்பாங்க எஸ்டிபிஐ கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக எப்படி வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சியும் இந்த ஓஎஸ்எஸ் கட்சியும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மக்கள் இந்த பகுதி முஸ்லீம் மக்கள் நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க சார் முஸ்லீம் மக்கள் மட்டும் இல்லை சார் அவங்களுடைய அடிப்படை தேவை அன்றாடம் அவர்களை அவர்களுடைய தேவை குடிநீர் அவர்களுக்கு எல்லாரும் சகோதரர்களாக மாமன் மச்சினர்களாக வாழ்ந்து இந்த பகுதியில் இந்த தொகுதியில் ஐந்தாண்டு காலமாக புகா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்ட அந்த இஸ்லாமியர்கள் நீங்கள் யாரை சொன்னீங்க போட்ட அந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கி புகா செல்லும் அந்த சீட்டு தொகுதியே வாணான்னு சொல்லி ஓடுற பிஜேபியில் அந்த சீட்டு கொடுக்கும்போது வாணான்னு எதுக்கு ஓடினார் அந்த சொல்லுங்கள் ஓடினவர் கிருஷ்ண பின்னாடி போய் நின்று இருக்கிறார் மாற்று வேட்பாளராக அவர் நின்று இருந்தார்னா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய திமுக வந்து தேவைப்படும் போது அங்கே அனுப்பி வைப்பாங்க காலையில் டாக்டர் சரவணனை திருப்பரங்குன்றத்துலேருந்து அனுப்பிச்சு வச்சா மதியம் இந்த திமுக செய்து இதில் சீட்டு கொடுக்குறாங்க பிஜேபினா அப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எவ்வளோ நெருக்கம் இருக்குது அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ தேவைன்னொன்னே அடுத்த நிமிஷம் அனுப்பிச்சு வைக்கிறார் காங்கிரஸ் ஆட்சி கௌதரியார் இவங்களுக்குள்ளே ரகசிய ஒப்பந்தம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டுப்பட்ட அண்ணன் கேட்டார் அண்ணன் அண்ணா திமுகவில் கேபி முனுசாமி அண்ணனும் வைத்தியலிங்க அண்ணனும் எம்பிஆர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்களாம் இப்போ சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கிறாங்க வேட்பாளராக அதிமுக வேட்பாளராக நிற்கிறாங்க திமுகவில் அது மாதிரி யாருன்னா ஒருத்தர் நின்றுருக்காங்களா ஏன்னா மத்திய அமைச்சர் பதவிக்கு பிஜேபியோட கூட்டணியை சேர்றதுக்கு ஏற்கனவே அவங்க பேசி ரகசிய உடன்பாடு ஏற்பட்டு விட்டது புரியுதுங்களா இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சவொடனே காங்கிரஸை கைட்டு விட்டுட்டு நாங்கள் உங்களோட வந்துடுறோம் எங்களை எப்படியாவது தொல்லை கொடுக்காம தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைங்க நீங்கள் அதிமுகவுக்கு எந்த ரூபத்தில் அவருடைய மதசார்பற்ற கொள்கை போலியானதுன்னு சொல்கிறீங்களா சார் அதாவது அதிமுகாரனை கூட நம்பிடலாம் டைரெக்டாக காலில் வந்து நான் பிஜேபி ஆதரவு வேணும் எனக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு ஏமாத்து வேலையாக செய்கிறோம் உண்மையாக கூட சொல்லிடலாம் அந்த எடப்பாடி ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம் இந்த இஸ்லாமியருக்கு எதிரான இயக்கம் பிஜேபின்னு சொல்லிட்டு மறைமுகமாக டிஆர்பியில் அமைச்சு அனுப்பி டெல்லியில் பேசினாரா இல்லையா மோடிக்கிட்டேயும் அமித்ஷாக்கிட்டையும் சொல்ல சொல்லுங்கள் ஏன் அதில் ஒரு இத்தனை பேர் அதிமுகவில் வந்து ராஜ்யசபா எம்பி பதிவை ராஜினாமா பண்ணிட்டு நிற்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்கிறாங்க திமுகவில் அது மாதிரி கனிமொழியோ ராஜாவோ இல்லை டிஆர் பாலவோ அண்ணன் ஜெகத்ரட்சனோ ஏன் நிற்கலை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இவங்க இப்போ முடிவு பண்ணிட்டாங்க மத்திய மந்திரியாக கூட்டணியில் இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்தவங்க தானே சார் வாஜ்பாய் அரசோடு இவங்கெல்லாம் இணக்கமாக இருந்தவங்க தானே சார் சார் ஆர்கே நகர் ஓட்டு வித்தியாசத்தை விட இங்கே கூடுதலாக 2000 ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவோம் சார் ஆர்கே நகரில்